வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் நடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சிக்கு போகலாம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து மறந்துலாம் பண்ணி கொடுத்துருங்க, அப்படி வேலைக்கிழமை கொடுத்துருங்க. கண்டிப்பாக நேர்ச்சி பிடிச்சிருக்கும், லைக் போட்டு நம்பர் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, நேர்ச்சி போகலாமா? இன்றைய தலைப்பு, நந்தியின் காதுகளில் ஓதலாமா? நந்தியின் காதுகளில் ஓதலாமா? ரெண்டு பேர் பார்க்குறோம் சார், நந்தியுடைய சொன்னால் சொல்லலாம் சார், இந்த காலை சொல்லிட்டு வரணும் சார், அப்படி கையை பிடிச்சிட்டு அவர் நந்தி காதை பிடிச்சிட்டு ஓதுறதை பார்த்துருக்கோம். இது சரியா தவறான்ற படத்தை ஒரு பட்டிமன்றம் ஓரளவுக்கு ஒரு ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக கேட்டால் செய்யக்கூடாது, அப்படி செய்வது தவறு தான். நந்தியின் காதுகளில் ஒரு சிலர் கோரிக்கை சொல்கிறாங்க, கோரிக்கை சொல்ல டைரெக்டாக சொல்லலாம், காதில் போய் தான் சொல்லணும்ல. பொதுவாக சாமி விக்கிரகங்களை தொடக்கூடாது, சிலைகளை தொடக்கூடாது, நந்திக்கு அருகில் செல்லவோ தொடவோ கூடாது, கிட்டதே போகக்கூடாது. சில பேர் நந்தி மாதிரி குறுக்க போகாத பார்ப்பாங்க, தப்பு. நந்திக்கு குறுக்க நம்ம போகக்கூடாது, நந்திக்கு குறுக்க நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்கே நாம் போகக்கூடாது. எப்படி கொண்டு வரணும்னா, நந்தியினுடைய இரு கொம்புகளுக்கிடையே சிவனை பார்த்து கும்பிடணுமா, கும்பிட்டா நிறைய பலன் கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆக தொடக்கூடாது நந்தியை, பக்கத்தில் போகக்கூடாது, குறுக்க போகக்கூடாது, நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்க போகக்கூடாது. கோரிக்கை மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள், மனசு விட்டு சொல்லுங்கள். சொல்லப்போனால் கடவுள்கிட்ட வந்து என்ன கொடுங்கன்னே கேட்கக்கூடாது, நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுள் தெரியும், வேண்டுவது நமது வேலை. என்ன சொல்றீங்க பாருங்கள், நண்பர்கள் இந்த நிகழ்ச்சி சொல்லுங்கள், அது நந்தி காதில் ஓதக்கூடமே ஓத இவ்வளோ நாள் ஓதிட்டு இனிமேல் ஓதக்கூடாது. நந்தி ரெண்டு கொம்பு கடையில் சிவனை பார்த்து கும்பிடணும். அதுவும் இசைத்துறையில் வெற்றி பெறணும்னா நந்தியை கும்பிட்டால் சிறப்பாக இருக்கும். மிருதங்க சக்கரவர்த்தி இல்லையா அவர், அப்படி இசைத்துறையில் சினிமாத்துறை வெற்றி பெறதுக்கு நல்ல வாய்ப்பு. நந்தியை தரிசனம் பண்ணணும், எப்போனாலும் நந்தியை கும்பிடலாம், குறிப்பாக பிரதோஷத்தினை கும்பிடணும். பிரதோஷத்துக்கு வந்து ரெண்டு வில்வையில் பட்டணம் வாங்கிட்டு போகணும், ஒரு வில்வையில் பட்டணம் நந்திகிட்ட கொடுத்துடணும், அதாவது அங்கே உள்ள அர்ச்சகர்கிட்ட கொடுத்துடணும், சாமிகிட்ட கொடுத்துடணும், அங்கே உள்ள சிவாச்சாரிட்ட கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இன்னொரு பட்டணத்தை வந்து சிவபெருமானுக்கு வைக்க சொல்லி கொடுத்துடணும். பாருங்கள், நம்மளாக விளக்கேற்றக்கூடாது, அவங்க தான் இருக்க சிவாச்சாரி தான் விளக்கேற்றணும் பாருங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக எனக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். மீண்டும் உள்ள அடுத்த நிலையில் சந்திக்க வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.